ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய யூனிவர்சிட்டிக்கு நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ணோம், எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம், அப்பார்ட்மெண்ட் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் தான், ஆனால் சம்மர் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி வந்து செம்ம கோல்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து மெஸ்ஸுக்கு தான் போனேன். மெஸ்ஸுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். ஸோ என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிக் பண்ணி நம்ம போட்டு தந்தோம்னா அதை வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு மீஃபான் வந்து கொடுப்பாங்க. மீஃபான் அப்படிங்கிறது வந்து ரைஸ் தான். ஸோ அதை பேசி பேசி மீஃபானே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரைஸும் இந்த மாதிரி அந்த இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து ரைஸும் சிக்கன் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. இந்த அதுக்கப்புறம் எங்கடா வீடை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, நாங்கள் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் பிடிச்சி தான் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்லாம் வந்து ஹாஸ்டலில் இருந்தோம், பட் இப்போ வந்து ஹாஸ்டலில் வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது, குக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அப்பார்ட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு ஏஜென்ட்க்கு பிடிச்சா அவங்க ஒன் டே ஃபுல்லுமே சுற்றணும். ஸோ எல்லாமே வந்து ஒன்றா வீட்டு நல்லா இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லி எக்யூப்டாக இருக்கும், நம்ம எதுவுமே வந்துட்டு வாங்கிட்டு போக தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து லிஃப்ட் இருக்காது. ஸோ 5 ஃப்ளோர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருந்தால் லிஃப்ட் இருக்கும். ஸோ 5 ஃப்ளோர்ஸ் இருந்தாலும் லிஃப்ட் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு எக்யூப்டு வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து காலி பண்ணுறதுனால் அதெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாது அதனால். ஸோ பெட்லேருந்து காற்றுலேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் 2-3 வீடு பார்த்தோம். இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஜஸ்ட் லைக் ஒயிட் பேலஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம், பட் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வந்து ஒயிட் கலரில் பண்ணியிருந்தாங்க. கிச்சன் பார்த்தாவே செம்ம மாடலர் கிச்சன் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த கிச்சனில் வந்துட்டு சிம்னி கொடுத்துருப்பாங்க, ஓவன், அதுக்கப்புறம் இண்டக்ஷனும் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் வீடு வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு அண்டரில் வரல. நாங்கள் வந்துட்டு ஒரு 3 பேர் வந்து இதில் ஷேர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு ஏஜென்ட் கிட்டே போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் அவங்க சொன்ன டைமிங்க்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸே போய் உட்காந்தாச்சு, ஆனாலும் அவங்க வந்துட்டு லேட் பண்ணிட்டாங்க கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க காமிச்ச ஃபஸ்ட்டு வீடவே வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வெஹிக்கல் எதுவும் இல்லாதனால அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு பைக்கில் அப்படியே போயிட்டுருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க கூட அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஃபாலோ அப் பண்ணிவிட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த வீடு தான். லைக் இது இன்னொன்று கிரிட்டீரியா நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருந்துச்சுன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் பார்த்துருந்தோம். அதனால தான் இந்த வீடு வந்துட்டு நாங்கள் பர்டிகுலர் செலக்ட் பண்ணோம். ஸோ 3 மெம்பர்ஸ் தான் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 2BHK தான் பார்த்துருந்தோம். அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து டிங்கரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த வீடு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு, நிறையா நெகட்டிவ்ஸ் அண்ட் ப்ளஸஸ் இருந்தாலும் நியர்பையாக இருக்குது, கம்யூனிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று பார்த்த வீட்டில் வந்துட்டு நிறையா இடத்துல கம்யூனிட்டி நல்லல, வீடு வந்து செம்மையாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் வந்து அதை சூஸ் பண்ணவே முடியல, ரொம்ப ஆசோலேஷன் மைண்ட்லே இருந்தோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்யூனிட்டி புரிஞ்சிச்சு, கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் தனியாக ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி மெயின் இல்லையா. ஸோ அதனால் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து சைன் பண்ண போகிறோம். இங்கே வந்து கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு பாண்ட் வந்து போடுவாங்க, 1 மந்த் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் 3 மந்தோட எண்டை வந்து பிஃபோர் ஹேண்டாகவே பே பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு பேப்பரே சைன் பண்ண வைப்பாங்க, நம்ம பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு நானே என் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்துட்டு போயிட்டு வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே ப்ளூ கேஜ் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் இருந்துச்சு. மேப் போட்டு ஆக்சுவலி சுசூரில் மேப் இல்லைன்னா இருக்கவே முடியாது, பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற ரூட்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பைக் ரைட் செம்மையாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பேக்கு புல்லூவர், இங்கே ஆக்சுவலி ட்ரிபிள்ஸ் அலௌடே கிடையாது, எப்படியோ வந்து நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு லக்கேஜ் கேரி பண்ணுற மாதிரி ஒரு கேப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் எல்லா லக்கேஜும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ நான் வச்சுட்டு முடிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா என்னோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருந்துச்சு. லைக் அவங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு திருப்பி வரணும் இல்லையா, அதனால. ஸோ அப்போ வந்து என் கையில் ஸ்கூட்டி இல்லை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஸ்கூட்டிலாம் வாங்கிட்டோம், இபைக்ஸ் வாங்கினோம். ஸோ நானும் அவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு நான் தூக்கிட்டு இருந்தது பார்த்து ஒரு சைனீஸ் பையன் வந்து தூக்கி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல நீங்கள் 8th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸில் கேட்டாங்க. நான் 4th ஃப்ளோர் அப்படின்னு சொன்னேன். அவங்க பாட்டுக்கு வந்து 2 பேக்காக தூக்க ஆரம்பிச்சாங்க, இன்னொன்று வந்து 20 கேஜி 25 கேஜி அந்த மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்
நைட்டே வந்துட்டு சமைக்கணும், வெளியே போய் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடுச்சு. அதனால எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிட்டு நாளையிருந்து க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் பருப்பு போட்டுட்டோம். ஏன்னா 2-3 நாளாக என்ன இருக்குது என்னென்ன கொண்டு வந்தோடனே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திங்காக பேச்சுலர்ஸ் கிச்சனில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, மேகி தான் செய்ய போகிறோம். ஸோ மேகிக்கு வந்து தக்காளி வெங்காயம் எதுவும் இல்லை, போடா பேச்சுலரில் ஏதுனா தக்காளி வெங்காயம் எண்ணெயெலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி மேகி உள்ளே போட்டு பொடியை போட்டாச்சு. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுவே எனக்கு வந்துட்டு ரொம்ப அமிர்தமாட்ட ஃபீல் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5-3 days கிட்டேயே வந்துட்டு சரியான சாப்பாடு இல்லை, லைக் ஏன்னா நம்மளோட இந்தியன் ஃபுட்டு வேறு மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து கிடைக்கல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து வீடியோ காலில் இருந்தாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பால் காய்ச்சிரும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நாங்கள் வந்து பால் காய்ச்சாமல் மேகி வந்து செஞ்சோம். ஸோ செஞ்சுட்டு இது சாப்பிட்றதுக்கு நினச்சி பாருங்கள், தக்காளி வெங்காயம் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் வந்து நார்மலாக இப்படி செஞ்சோன்னா பிடிக்காது, ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் க்ராசரிஸ்லாம் வாங்கும்போது மேகி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அப்போ நான் நினச்சோம் இனி ஒரு 2 பாக்கெட் மேகி வாங்கிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் மேகி அன்ஹெல்தி இல்லையா. இங்கே வந்துட்டு நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு மைதாவில் இருக்காது, வீட் ஃப்ளோரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இந்த பக்கம் நான் பாட்டுக்கு ஒரு ரூமில் படுத்துட்டு அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் தூங்கிட்டாங்க. புல்லோவர் வந்து அன்னைக்கு நைட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் க்ளீனிங் பண்ண ஆரம்பித்தால் தான் ஒரு 2-3 days நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்க முடியும். 3 பேரும் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ்லாம் வந்துட்டு டீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டீப் க்ளீனிங்கே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்ம என்ன, நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி எனக்கு க்ளீனிங் பண்ணி கொடுத்தா தான் நான் வந்து அட்வான்ஸ் கொடுப்பேன் அந்த மாதிரி நான் சொல்லாமல், லைக் ஓகே நம்மளே பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளே பண்ணுவோம்ல அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் யாராவது மேபி ஃப்யூச்சரில் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்த வீடுக்காக இருந்தாலும் க்ளீனிங் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. மோஸ்ட்லி யாரும் ப்ராபப்ளி சைனா வர மாட்டீங்க, பட் மேபி என்னோடய ஜூனியர்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து முதலே க்ளீனிங்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அட்வான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு, பட் ஓகே இது நம்ம வீடு தானே, நம்ம தானே இருக்க போகிறோம் இனி 1 இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 3 days வந்துட்டு எங்களால் இடுப்பு வலி, கால் வலி, எல்லா வலியும் இருந்தது. ஏன்னா 4 ஃப்ளோர் வந்துட்டு நடக்கணும், எது குப்பை கொண்டு போய் போகிறதுனாலும் 4th floor கீழே போய் கம்யூனிட்டியில் தனியாக வச்சுட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு 2-3 days ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலேயே ஒரு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து பைக் எடுத்துகிறோம். பைக் எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, பாயசம் வச்சு கொடுத்துருந்தோம். பாயசம் வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸ் இருந்துச்சுல அதை வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா சரி குளிர் தாண்டா அடிக்குதுன்னு பார்த்தா வெளியே போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்காவது தக்காளி வெங்காயம் போட்டு ஏதாவது உப்புமாவை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு போனால் செம மழை, என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிராக்ஸை மாட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கூடையை தூக்கிட்டு போயிட்டோம். அங்கே போனால் போனது தக்காளி வெங்காயம் வாங்க, ஆனால் வந்துட்டு பைக்ஸ் பார்த்துட்டு அங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்துட்டு பெரிய பைக் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு பர்சனலி அந்த குட்டி பைக் ஓட்டணும், ஏன்னா நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் ஓட்ட முடியாது, இங்கேனா அதை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்குக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா உப்மா தான் செஞ்சோம். உப்மாவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் போட்டு சாப்பிட்றது நினச்சி பாருங்கள், உப்மா ஒரு ஃபுட்டா அப்படின்ற மாதிரி இந்தியாவில் நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்மாலாம் என்ன அமிர்தமாட்டு இருக்கு அந்த டைலாக் தான் நாங்கள் 3 பேருமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி கடுகெலாம் போட்டு அதுவே நான் எவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னு பாருங்கள், அந்தளவுக்கு இருந்துச்சு. என் ஹாஸ்டல் லைஃப்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் இருந்ததுனால நமக்கு பெட்டர். எனக்கு இன்னொன்று என்ன வந்து ஓடிட்டே இருக்குன்னா, நமக்கு வந்து இங்கே சைனாவில் ரெண்ட் போக வாட்டர் சார்ஜ் இருக்கும், ஃப்ளூயல் சார்ஜ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும். ஸோ இது எல்லாமே இதாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு பண்ணி எல்லாமே பண்ணணும். ஸோ ஃபியூவல் சார்ஜ் வந்துட்டு எப்படின்னா 2 months once, எலக்ட்ரிக்கும் வந்துட்டு 2 months once, வாட்டர் சார்ஜ் மட்டும் வந்துட்டு ரெகுலராக பே பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா தண்ணி வந்து நம்ம ஊரில் மாதிரி பைப்பிலெலாம் கிடைக்கவே கிடைக்காது, நம்ம வந்துட்டு பேரல் மாதிரி வாங்கணும், எப்படி ஆரோ வாட்டர் வாங்குறோம்ல அந்த மாதிரி கேனில் வாங்கணும். அதுக்கு அடுத்தனால வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிட்டு பைக் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஐசோட்ரிஜின் வந்து டேப்லெட் வந்து இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு எடுக்கிறேன், அதோடய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதனால் என் பேக்ஸில் எப்போயுமே வந்து வாஸ்லின் வச்சுட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் போய் அக்கமடேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா அப்போ தானே கான்ட்ராக்ட் பேப்பர் நெத்தான் வாங்கணும். ஸோ இன்றைக்கே ஃபஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பேப்பர்ஸ் வந்தால் தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நிறையா பிளான்ஸ்லாம் இருந்துச்சு. என்னென்னலாம் பண்ணுறோம் அடுத்தது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பை பை.